மூன்று விஷயம் உங்களிடத்தில் இருந்தால் ஈமானின் சுவையை நீங்கள் அறிய பெறுவீர்கள். எதை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? செல்வத்தை சொன்னார்களா? அழகை சொன்னார்களா? படிப்பை சொன்னார்களா? இந்த உலக வாழ்க்கையின் வசதிகளை சொன்னார்களா? இல்லையே. மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் இருவரை தவிர உள்ள அத்தனை படைப்புகளை விட, அத்தனை வஸ்துக்களை விட அவர்கள் இருவரும் உள்ளத்திலே நேசத்திற்குரியவர்களாக இருக்கிறார்களோ அவர் முதலாவதாக ஈமானின் சுவையை, ருசியை அறிய பெறுவார். இப்போது நாம் அந்த உறுதியை சொல்ல முடியுமா சகோதரர்களே? நான் அல்லாஹ்வை விரும்புவது போல உலகத்தை விரும்பவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது போல வேறு யாரையும் நேசிப்பதில்லை என்று அமலின் சாட்சியத்தோடு சொல்ல முடியுமா? எப்படி? வாயால் சொல்லிவிடலாம். அதற்கு சாட்சி என்ன? சஹாபாக்கள் நிரூபித்த சாட்சியத்தை நம்மால் கொண்டு வர முடியுமா? சஹாபாக்கள் அதற்கு சாட்சியை கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அபூ தல்ஹா நின்று கொண்டு, அல்லாஹ்வின் தூதரை எனக்கு பின்னால் நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள், அம்பு என்னை குத்தட்டும், அம்பு என்னை குத்தட்டும் என்று நெஞ்சை காட்டுகிறார், கையை காட்டுகிறார். கேடையெல்லாம் கேடயமெல்லாம் உடைந்து விடுகிறது. இரு கரங்களால் அம்பை தடுத்து தடுத்து அம்பு அவர்களுடைய கைகளெல்லாம் குத்தி குத்தி ரத்தம் வடிந்து கடைசியில் இரு கைகளும் சோர்ந்து விடுகின்றன. ஏழு அன்சாரி தோழர்கள் அந்த உஹது மைதானத்திலே ஒருவர் பின் ஒருவராக அல்லாஹ்வின் தூதரை பாதுகாத்து பாதுகாத்து ரசூலுல்லாஹிவின் அந்த காலடி பாதங்களிலேயே உயிரை விடுகிறார்கள். ஒவ்வொருவராக கொல்லப்பட்டு விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் பார்க்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். மா அன்ஸஃப்னா இஹ்வானனா, நமது அன்சாரி தோழர்களுக்கு நாம் நீதம் செலுத்தவில்லையே, எனக்காக இப்படி ஒவ்வொருவராக கொல்லப்படுகிறாரே. சொல்லுங்கள் பார்க்கலாம் சகோதரர்களே, என் அன்பு தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள் என்ன சாட்சியத்தை வைத்திருக்கிறோம். மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. இரண்டாவது சொன்னார்கள், வ யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு எதை விரும்புவானோ அதை தனது சகோதரனுக்கு, தனக்கு எதை விரும்புவாளோ அதையே தனது சகோதரிக்கு விரும்ப வேண்டும். அல்லாஹு அக்பர். மூன்றாவது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அய்யக்ரஹ அன் யஊத இலல் குஃப்ர் கமா யக்ரஹ அன் யுக்தஃப ஃபின்னார். நெருப்பிலே எரியப்பட்டு எரிவதை, அழிவதை வெறுப்பதை விட அவன் குஃப்ரிலே, இறை நிராகரிப்பிலே திரும்புவதை வெறுப்பான், பயப்படுவான். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த அன்பு, இந்த பாசம், இது சாதாரணமானதல்ல. இந்த அன்பு, இந்த பாசம் இருந்திருக்குமேயானால் அல்லாஹுவின் சந்திப்பை நாம் மறந்திருக்க மாட்டோம்.